நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் ஐபிஎல் 2023 பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் ஆர்ஆர் ப்ளே பண்ணக்கூடிய மேட்சுடைய டீம் லெவன் ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எஸ்டர்டே வீடியோவில் ஓரளவு டீசெண்டாக சொல்லியிருந்தோம், நம்ம விராட் கோலியே இங்கே ட்ரை பண்ணணும் கேப்டன் அப்படின்னு. ஸோ அது விசியாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நம்மளுடைய பிரைம் டீம்ஸும் ஒரு 2 பிளேயர் தான் மிஸ்ஸு. ஸோ அந்த அடிப்படையில் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ், 868 பாயிண்ட்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 907. ஆனால் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்த டீமோட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 900 பாயிண்ட்ஸ் தான். ஸோ நம்ம டீமுக்கும் இந்த டீமுக்கும் டிஃப்ரென்ஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 32 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஆனால் நம்ம டீம்ஸை வந்து நிறைய நண்பர்கள் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுடைய நியூ ப்ரைம் மெம்பர்ஸ் ஒரு சில பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஹையஸ்ட்டாக வந்து ஒரு 5000 ஒரு நண்பர் வின் பண்ணியிருந்தார். ஸோ ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வின் பண்ணியிருந்தார். ஸோ ஓகே, இந்த டீமை நீங்கள் எந்த ஒரு பிக் காண்டஸ்ட்டில் ஒரு 125 15 lakhs 18 lakhs, ஸோ இதில் அது மாதிரி 3.5 4.5 எதில் போட்டாலும் நல்ல ஒரு ரேங்க் வந்திருக்கும், நல்ல ஒரு வின்னிங்ஸ் கிடச்சிருக்கும். அதாவது இந்த மாதிரி பிக் காண்டஸ்ட்லாம் இருக்குல்லையா, அதில் ஸோ நம்ம அந்த அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு நம்ம ஐபிஎல் அந்தளவுக்கு நமக்கு ஒரு பெஸ்ட்டாக அமையலை அப்படின்றதால நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மேட்சஸ் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 9 மேட்ச் தான் இருக்குது மீதி உள்ள மேட்ச்சு. 9 மேட்ச்சு, ஆமாம், 5 + 4 9 மேட்ச் இருக்குது. ஒரு 5 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லீக் மேட்சஸ் இருக்குது, ஒரு 4 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் ஃபைனல் மேட்சஸ் இருக்குது. ஸோ ஓகே, அப்போ இதில் என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம மேக்ஸ்வெல் அபிஷேக் சர்மா இந்த ரெண்டு பிளேயர் தான், ஏன்னா மற்ற மார்க்கரம் கூட. ஸோ அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்த டீமில் இருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு பிளேயர் எடுத்து கீழே பவுலர் சப்போர்ட்டர் தான் நம்ம டீமு ஃபஸ்ட்லாம் வந்துருக்கும். ஸோ ஓகே, அதனால் டுடே மேட்ச்சும் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்க நண்பர்களே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தது அப்படின்னா நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டெலக்ராம் குரூப்பில் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெலக்ராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மேச்சஸ் இருக்குது. அதுக்கு அந்த 9 மேச்சஸ்க்கும் வந்து 20 டீம்ஸ் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ 10 டீம்ஸ் வேணாலும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம், 6 டீம் வேணாலும் அவைல் பண்ணிக்கலாம், 20 டீம்ஸ் வேணாலும் அவைல் பண்ணிக்கலாம், இல்லை ஒரே ஒரு டீம் வேணும் அப்படின்னாலும் அவைல் பண்ணி அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம ப்ரேம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, அவங்கான வின்னிங்ஸ் எல்லாம் நம்ம டெலக்ராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ரூஃப் எல்லாமே ஓரளவு ஒரு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தது அப்படின்னா நான் வந்து அந்த டீமை வந்து நெக்ஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் மேட்ச் அதிகமாக போடலை. ஏன்னா டீம் கொடுக்குறதுல கான்சன்ட்ரேட் பண்ணதுனால நம்ம நான் போடலை. ஸோ ட்ரை பண்ணியிருந்தாலும் நம்மளும் ஒரு 5000 வின் பண்ணியிருக்க முடியும். ஸோ சுயராக இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணலாம். அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம குரூப்பில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கரெக்டாக ஜாயின் பண்ணிங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கை வச்சு ஜாயின் பண்ணிங்க, nila D11 கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள். 1.7 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க, ஏன்னா நிறையா ஃபேக்கான சேனல்ஸ்லாம் இருக்குது, அதை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம டுடே மேட்சுடைய ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் ஆர்ஆர் ப்ளே பண்ணக்கூடிய இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டுடே தர்மசாலா பிச்சில் தான் 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, இந்த தர்மசாலாவுடைய பிச் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு நல்ல வெரி குட் பேட்டிங் ட்ராக். நம்ம இந்த லாஸ்ட்டு ஏன்னா ப்ரீவியஸ் மேட்ச்சுக்கு முந்தின மேட்ச்சு தர்மசாலாவில் தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க, அதுக்கு நம்ம வீடியோ போட முடியாமல் போச்சு. ஒருவேளை நான் வீடியோ போட்டிருந்தா கூட நீங்கள் நல்ல டீம் க்ரியேட் பண்ணியிருந்துருக்கலாம், ஏன்னா தர்மசாலா பிச்சை பற்றி நமக்கு தெரியும், நம்ம ஒரு பிசியினால் பண்ண முடியல. ஸோ ஓகே, தர்மசாலா பிச்சை பொறுத்தவரை வெரி குட் பேட்டிங் ட்ராக், சூப்பர்பான பேட்டிங் ட்ராக்கு. ஸோ ஓகே, ஒரு வெரி குட் பேட்டிங் ட்ராக்கில் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா டாப் 4 பேட்ஸ்மெனில் ஒரு பேட்ஸ்மேன் வந்து பிக்கஸ்ட் ஸ்கோர் அடிப்பாங்க, இன்னொரு 2 பேட்ஸ்மேன் கூட அடிக்கலாம். ஸோ அவங்க கேப்டன் விசியாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஓகே, அதே சமயத்தில் நல்ல ஸ்கோர் வரக்கூடிய பிச்சில் ஃபேசர்ஸ் வந்து நல்லா விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை பார்க்கலாம். அப்போ எந்த மாதிரி ஃபேசர்ஸ் வந்து அதிகமான விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ எந்தெந்த பிளேயர்லாம் அதிகமான விக்கெட்ஸ் எடுப்பாங்க, அது போன்ற பல்வேறு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் டெஃபினைட்டாக இன்றைக்கி என்னால் கொடுக்க முடியும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பேசிஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்சீஸ் பிளேயர் யார் யார் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்துடலாம். ஸோ ஓகே, இப்போ ஓவர்சீஸ் ஆர்ஆர் ஓவர்சீஸ் பிளேயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்லர் இப்போ லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணது யார் அப்படின்னா ஹெட்மேயரு. ஸோ பேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க ஜோஸ் ரூட்டு,
ஆனால் ரொம்ப புவரான ஒரு பெர்ஃபார்ம்ஸ், வெறும் 60+ 50+ ரன்லேயே ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. ஸோ ஓகே, கம்பேக் கொடுப்பாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் சாம்பா இந்த ரெண்டு பேரும் ப்ளே பண்ணலை. ஸோ ஓகே, அப்போ இன்றைக்கி மேட்ச்சில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பேட்டிங் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் ஹோல்டரோ ரென் போல்ட்டோ உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன்னா டெத் ஓவர் வந்து ரென் போல்ட், ஆனால் ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸு ரென் போல்ட் அண்டு ஜேசன் ஹோல்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி புவராக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரே ஒரு சேஞ்ச் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆடம் சாம்பாவை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரென் போல்ட்டை உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பேட்டிங், நாங்கள் வெரி குட் பேட்டிங் ட்ராக்குன்னா இங்கே ஃபேசர்ஸ் விக்கெட்ஸ் எடுப்பாங்க. நிறையா மேட்சஸ் பார்த்துருக்கோம், ஏன்னா பிபிஎல்லாம் பார்த்துருக்கோம், நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். ஆனால் ஹை ஸ்கோரிங் போயிருக்கோம், ஒரு பேட்ஸ்மேன் 100 அடிச்சிருப்பார், கீழே ஒரு பவுலர் 5 விக்கெட் எடுத்திருப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம கம்ப்ளீட் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ ஓவர்சீஸ் பிளேயரை பொறுத்தளவில் இந்த மாதிரி சேஞ்ச் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆர்ஆர் டீமை பொறுத்தளவில். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிபிகேஎஸ். ஸோ பிபிகேஎஸை பொறுத்தளவில் பஞ்சாப் கிங்ஸ் லெவனை பொறுத்தளவில் இப்போ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா லிவிங்ஸ்டன், சாம் கரன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரபாடா அண்டு நாதன் எல்லிஸ் பவுலிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த பிச்சில் பேட்டிங் கொஞ்சம் சப்போர்ட்டிங் இருக்கிறதுனால, ஸோ ரபாடாவுடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. ஸோ அதனால் அவரை ட்ரா பண்ணிவிட்டு இங்கே சிக்கந்தர் ராசா அல்லது மேத்யூ ஷாட் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அல்லது ராஜபக்சா கூட இந்த மாதிரி பிச்சுக்கு வந்து சூட்டபிளான ஒரு பேட்ஸ்மேன், நல்ல ஒரு ஹார்ட் ஹிட் பண்ணி ஆடக்கூடிய நல்ல ஒரு பேட்டிங் பிச்சில் சூப்பராக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஒரே ஒரு சேஞ்ச் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இந்த மாதிரி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரபாடை ட்ரா பண்ணிவிட்டு இந்த மூணு பேரில் ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ராஜபக்சா ட்ரை பண்ணுவாங்க. மேத்யூஸாட்ட ராசா வந்து ஸ்பின்னருக்கு அட்ஜஸ்ட் இருக்கக்கூடிய பிச்சில் தான் அவரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ராஜபக்சாவை ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ ஓவர்சீஸ் பிளேயரை பொறுத்தளவில் தான். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் பிளேயர்ஸை நம்ம எந்த பேசிஸ் அடிப்படையில் பிக் பண்ணலாம், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இந்த பர்டிகுலர் பிச்சில் எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றத நான் வரிசையாக இடையில சொல்லுவேன். ஸோ அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ பட்டுலருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து தர்மசல, அதாவது இந்த பர்டிகுலர் யூனிட்ஸுக்கு எதிராக ஒரு பெஸ்ட் ரொம்ப கிரேட்னு சொல்லிட முடியாது. ஆனால் ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஒரு 2 or 3 times 50+ ரன் அடிச்சிருக்காரு. ஆனால் ஜெய்ஸ்வாலுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மேட்சஸ் இவங்களுக்கு எதிராக ப்ளே பண்ணதில்லை. ஆனால் ப்ளே பண்ண மேட்சஸில் ஒரு 50+ 2 times 3 times அடிச்சிருக்காரு நினைக்கிறேன். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் ரெண்டோருடைய பெர்ஃபார்மன்ஸும் இந்த பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக இருந்திருக்கு. ஸோ ஓகே, இப்போ ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது பஞ்சாப் கிங்ஸ் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 matches ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 14 matches வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 matches வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதிகமான மேட்சஸ் வின் பண்ணது யார் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ அதில் ஒரு டாமினேஷனாக இருக்காங்க. ஸோ டுடே மேட்ச் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், ராஜஸ்தான் ராயல்ஸும் ஒரு பிக்கஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பேட்டிங் பிச்சில் பட்லரோட பேட்டிங் கிரேட்டாக இருப்பதற்கான அதிகமான பாசிபிலிட்டி கூட இருக்குது. ஆனால் இந்த யூனிட்ஸுக்கு எதிராக பெருசாக ஒன்றும் பண்ணிடல, சார் பார்க்கலாம். ஸோ ஓகே, அதுக்கடுத்து லிவிங்ஸ்டனுடைய இந்த மாதிரி பேட்டிங் பிச்சில் பக்காவாக சூப்பராக ப்ளே பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கேப்டன் ஓவிசியை கூட அகெயின் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. சம்டைம் 1 or 2 hours பவுலிங் கூட பண்ணுவார். ஸோ அந்த அடிப்படையில் அதிகமான பேர் கேப்டனை யாரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜெய்ஸ்வாலை தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டுடே பெஸ்ட் கேப்டன் பார்ப்போம், கடைசியாக பார்ப்போம். ஸோ ஓகே, அப்போ இந்த 90% மேலே எனி ஒன் பிளேயர் ப்ளாப் ஆகலாம். ஆனால் இந்த மாதிரி பேட்டிங் ட்ராக்கில் இந்த மூணு பேரும் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது, மூணு பேருமே வரலாம். ஸோ ஓகே, ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அதிகமான ரிஸ்க் எடுத்துறாதையே ஜெய்ஸ்வால 1 or 2 teams ட்ராப் பண்ணி பாருங்கள் வேணாம். ஏன்னா இனிஷியலாக விக்கெட்ஸ் எடுப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கும். லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எதிராக அசீப் சிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் பிச்சில் செம்மையான ஒரு ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கார். ஸோ அதுக்கான ஸ்கோர் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்க, அதுக்கான ஃபுல் ரெக்கார்ட்ஸ் நான் கொடுக்குறேன். அசீப் சிங்கோட இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டிக்கு எதிராகவும் சூப்பராக இருந்திருக்கு, அந்த விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே மொத்தம் 80% மேலே 4 players இருக்காங்க. ஸோ ஓகே, இந்த பிச்சில் இப்போ ஜகல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னா 17, 16, 17, 18 இந்த 3 overல ஒரு ஓவர் அந்த 16 or 17 அந்த மாதிரி ஓவர்ஸ் கொடுத்துறாங்க. 18 கூட சம்டைம் கொடுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் விக்கெட்ஸு அதிகமாக விழுவதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஜகலுக்கு. அதனால தான் அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு 4 wicket 5 wicketகள்லாம் எடுத்தார். ஸோ ஓகே,
அதே போல் இங்கே சஞ்சு சாம்சோடைய ரெக்கார்டு வந்து ஒரே ஒரு செஞ்சுரி இந்த டீம்ஸ்க்கு எதிராக, இந்த பர்டிகுலர் யூனிட்ஸ்க்கு எதிராக 119 ரன் ஒரு முறையும், 89 ப்ளஸ் ரன் ஒரு முறையும், அப்புறம் நல்லா ஒரு டீசெண்டாக 50 ப்ளஸ் இந்த மாதிரி நிறையா டைம் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிக்கிறார். இந்த பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக சஞ்சு சாம்சனுடைய ரெக்கார்டு வெரி வெரி கிரேட்டாக இருந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. ஸோ ஓகே, இப்போ சிகர் தவானுடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி பூவர். இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபார்ம் அவுட். அவர் இன்ஜுரிக்கு பின்னாடி ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடவே இல்லை. ஸோ ஃபார்ம் அவுட் அப்படி சொல்லலாம். ஃபார்ம் அவுட்டான ஒரு பிளேயரை நம்ம கேப்டன் விசி ட்ரை பண்ணலாமா, ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. ஸோ ஓகே, சாம் கரன் இந்த மாதிரி ஒரு பேட்டிங் டாக்கில் பெருசாக பண்ணிட முடியுமா? டெத் ஓவரும் அதிகமாக வீசுறது கிடையாது. ஸோ மிடில் ஓவர்லேயே க்ளோஸ் பண்ணிடுறார். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு சப்போஸ் ஒரு விக்கெட் எடுத்து ஒரு 20 ப்ளஸ் ரன் அடித்தா ட்ரீம் பாயிண்ட்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. லோயர் ஆர்டர் பேட்டிங் வேறு, அதே சமயத்தில் லோயர் ஆர்டர் பேட்டிங் கூட. ஸோ அப்போ இதிலிருந்து ஒரு எனி ஒன் பிளேயர்ஸாவது நம்ம ட்ராப் பண்ணி ஆகணும், அல்லது ரெண்டு பிளேயர்ஸ் வேறு நம்ம ரிஸ்க் இருக்குன்னு ட்ராப் பண்ணி பார்க்கலாம். இப்போ ட்ராப் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஆர் ஆர் தான் ஒன் சைடாக வின் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கெஸ் பண்ணால் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேரையும் ட்ராப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு பிளேயர் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா சஞ்சு இது சிகர் தவானோ அல்லது சாம் கரனோ ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, அந்த மாதிரி ட்ராப் பண்ணிங்க. ஸோ ஓகே, மேக்ஸிமம் சிகர் தவான் ஃபார்ம் அவுட் ஆகிருக்காரு, அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. இப்போ 72-60 எப்போ பெர்சன்டேஜில் எந்த பிளேஸுமே இல்லை, ஒரே ஒரு பிளேஸை தான் பிக் பண்ணிக்காங்க, அஸ்வின். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்டர்ஸும் இருக்காங்க, ஏன்னா ஓப்பனிங்லேயே இருக்காங்க. அதனால் சிகர் தவான் பேட்டிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்காரு. அந்த அடிப்படையில் அஸ்வினோட ட்ரை பண்ண கம்பல்சரி பிக்காக வச்சுக்கலாம். ஸோ அந்த விஷயத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40-50 பெர்சன்டேஜ் எப்போ உள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த மூணு பிளேயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அசீப் சிங்கோடைய ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் டீம்ஸ்க்கு எதிராக சூப்பராக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி கம்பல்சரி பிக்காக கூட வச்சுருக்கலாம். ஓரளவு பிக்கிங் வந்து கம்மியாயிடுச்சு, கேப்டன் வைஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பீசிங்கை பொறுத்தவரை டாப்பில் பேட்டிங் பண்ணுறாரு, நல்ல ஒரு வெரி குட் பேட்டிங் ட்ராக், ஓப்பன் பேட்ஸ்மேன், நல்லாவே டீசெண்டாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் ட்ரை பண்ணிக்கலாம். அப்போ இங்கே வந்து ட்ரெண்ட் போட்டு தான் பார்க்கணும். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி பூவராக இருக்குது, ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்குது, இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் ஓரளவு டீசெண்டான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜிகர் தவான், பீசிங்கு, டைடு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூணு பிளேயர்ஸ் இருக்காங்க. சம்டைம் வந்து ஒரு ரெண்டு விக்கெட் ஒன் விக்கெட் எடுப்பதற்கு கூட அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ நீங்கள் ட்ராப் பண்ணுறது அப்படின்னா இங்கே பீசிங்க வேணால் ட்ராப் பண்ணி பார்க்கலாம், அல்லது நீங்கள் ட்ரெண்ட் போட்டே ட்ராப் பண்ணாலும் ட்ராப் பண்ணிக்கலாம், இனி ஒன்றா ட்ராப் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, 30% ஏப்போ. இப்போ 30% ஏப்போவில் கண்டிப்பாக டுடே ஆடம் சாம்பாவுக்கான வாய்ப்புகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அப்போ இந்த ரெண்டு பிளேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்மேயர் அந்தளவுக்கு இந்த சீசனில் வந்து ஒரு கிரேட்டாக இல்லை, அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லைன்னு தான் சொல்லி ஒரு சில மேட்ச் தான் ஆடி இருக்காரு. ஸோ அந்த அடிப்பில் இங்கே கம்பல்சரி பிக்க நாதன் எல்லிஸை வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைம்ஸில் நாதன் எல்லிஸை வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் பவுலிங்காக இருக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் பவுலிங்கில் தான் அவர் அதிகமான 5 விக்கெட் ஹால்லாம் நிறையா மேட்சஸ் எடுக்கிறார். ஒரு கேப்டன் விசி கூட ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர் கூட. ஸோ அந்த அடிப்பில் நாதன் எல்லிஸை ட்ரை பண்ணிக்கலாம் இங்கே, அல்லது நீங்கள் ஹெட்மேயர் பிக் பண்ணுறோன்னா பிக் பண்ணிக்கலாம் இங்கே, எனி ஒன். ஸோ நம்மளுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நாதன் எல்லிஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 20% ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து சிதேஷ் சர்மா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனே, ஸோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக ஸ்கோர் பண்ண முடியுமா அது கொஞ்சம் கெஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ சந்தீப் சர்மா உள்ள டெத்து ஓவர் வீசுறார். ஸோ அந்த அடிப்படையில் சந்தீப் சர்மா கூட இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அட்லீஸ்ட்டு சப்போஸ் 2 விக்கெட்ஸ் கூட எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டிங் ட்ராக்கில் ஃபேசர்ஸுக்கு விக்கெட்ஸ் வேணும், டெத்து ஓவர் ஸ்டார்டிங் ஓவர் வீசுறாரு, டெத்து ஓவர் வீசுறாரு. அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு விக்கெட், மிடில் அல்லது ஒரு விக்கெட், அல்லது எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் எடுப்பதற்கான எடுத்தார் அப்படின்னா ட்ரீம் பாயிண்ட்ஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே எனி ஒன் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, சிதேஷ் சர்மா அல்லது சந்தீப் சர்மா. ஸோ ஓகே, இதில் தான் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது பிலோ 20% அதிகமான பிளேயர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக இதிலிருந்து 2 அல்லது 3 பிளேயர்ஸ் வர நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ இது நம்மளுடைய ரெக்கமெண்டேஷன் எப்போவுமே அதான். ஸோ ஓகே, இப்போ அட்லீஸ்ட் ஒரு 2 பிளேயர் ட்ரை பண்ணும் நம்ம. அப்போ எந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்? இப்போ வந்து இதில் டாப் ஆர்டர் பேட்டிங் பாருங்கள். இதில் டாப் ஆர்டர் பேட்டிங் போது இப்போ ராஜஸ்தான்லாம் டாப் ஆர்டர் பேட்டிங்கில் சம்டைம் வந்து இனிஷியலாக ஒரு டாப் 3 பேட்ஸ்மேன் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் ரூட் வர மாட்டார், படிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் படிக்கல் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தரை ட்ரை பண்ணலாம், ஹை ஸ்கோரிங் போகும் அந்த மாதிரி கெஸ் பண்ணலாம். இல்லை இனிஷியலாக விக்கெட் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சப்போஸ் ஜெய்ஸ்வால் அவுட் ஆகிறாருன்னு கெஸ் கன்சிடர் பண்ணுறீங்க வச்சிங்களா ஒரு டீமில், அதில் ஜே ரூட்டை கம்பல்சரி பிக்க எடுத்துங்க, அல்லது நீங்கள் படிக்கல் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, அப்போ இங்கே இவங்க ரெண்டு பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் பிபிகேஸ் வந்து டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும் அந்த மாதிரி கெஸ் பண்ணும்போது ஷாருகானுடைய ஒரு ரீசன்ட் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜூரில் வந்து எந்த மாதிரி டைமில் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஆர்ஆருடைய டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும் அந்த மாதிரி கெஸ் பண்ணால் மட்டும்தான் ஜூரில்
ட்ரை பண்ணணும். அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. இங்கே பவுலர்ஸில் யாரை கம்பல்சரி ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஹெச் ப்ரார். இப்போ ஹெச் ப்ராரை பொறுத்தளவில் டெத் ஓவர் 20th ஓவரே கொடுக்குறாங்க. ஸோ ஆனால் இந்த மாதிரி பேட்டிங் ட்ராக்கில் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ண வேண்டி இருக்குது. அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஃபோர் அது காரணமே அந்த டெத்து ஒரு 5 விக்கெட்கள்லாம் 4 விக்கெட்கள்லாம் எடுத்திருக்காரு. அது காரணம் அந்த லாஸ்ட்டில் அந்த 18-19 ஒருவேளை 20th வயசு இருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை 16-17 ஓவர் வேணா ஹெச் ப்ரார் வீசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு ஜிஎல்பிக்காக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் எபிலிட்டியும் உண்டு. அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. சப்போஸ் பஞ்சாப் கிங்ஸ் வந்து டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகி லூஸ் பண்ணுறாங்க மேட்சை, அந்த மாதிரி கன்சிடர் பண்ணும்போது கண்டிப்பாக ஹெச் ப்ராருக்கு பேட்டிங் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் 2 விக்கெட்ஸ் எடுத்து ஒரு 50+ ரன் அடிக்கிறாருன்னா டாப்பில் வர்றதுக்கான பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரிஸ்கியாக கேப்டன் விசியை ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர் ஹெச் ப்ராரை பொறுத்தளவில். ஸோ ஓகே, காக்கிசோர் அபாடா பொறுத்தளவில் தொடர்ந்து இன்றைக்கி பிளேயிங்கில் அவங்களை இருப்பாரான்னு பார்க்கணும். ஸோ அப்போ இதில் நம்ம ட்ரை பண்ணுறது அப்படின்னா இங்கே பவுலர்ஸில் எனி ஒன் ட்ரை பண்ணிக்கலாம், பேட்டிங்கில் எனி ஒன் அல்லது பவுலர்ஸில் எனி 2 பேட்டிங்கில் 1 அந்த மாதிரி மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆசி பொறுத்தளவில் சம்டைம் டெத் ஓவர் வீசுறார், ஒரு மேட்ச் டெத் ஓவர் வீசுறார். சம்டைம் சந்தீப் சர்மா ட்ரை பண்ணுறாங்க, மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுறாங்க. நம்ம வந்து ஆர்ஆர் வந்து கொஞ்சம் கெஸ் பண்ண வேண்டியது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இன்றைக்கி பொறுத்தளவில் சந்தீப் சர்மா டெத்தில் வீசுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருப்பதாக நான் பார்க்குறேன். சம்டைம் டெத்தில் வீசும்போது அடியே விழுந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தையும் பாருங்கள். கேஎம் ஆசிப் அல்லது சந்தீப் சர்மாவை மாற்றி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ காய்சார் அபாடோ இருந்தாருன்னா நீங்கள் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர் தான். இப்போ ஸ்பின்னர்ஸுக்கு இந்த வந்து 16-17 ஓவரில் வீசக்கூடிய ஸ்பின்னர் தான். அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது ரெண்டு ஸ்பின்னர் அவங்க ஹெச் ப்ரார், அதாவது பிபிகேஎஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச் ப்ரார் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஆர்ஆரில் வந்து பார்த்திங்கன்னா ஜகல் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க, 16-17 ஓவர்ஸில் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ரெண்டு பிளேயர்ஸையும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்கில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதா ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும் நான் கேஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே, அப்போ இதிலிருந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 2 அல்லது 3 பிளேயர்ஸை கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெத் ஓவர் பவுலர். ஸோ அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஹோல்டர் உள்ளே வர்றாரான்னு பார்க்கணும். ஹோல்டர் உள்ளே வந்தாலும் உள்ளே வந்தால் டெஃபினட்டாக டெத் ஓவர் வீசுறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை அப்படின்னா சந்தீப் சர்மா கேஎம் ஆசிப் இங்கே ரெண்டு பேரும் டெத் ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில ஓவர் வந்து சகல் வீசுறார் அந்த 16-17 ஓவர். ஸோ அந்த மாதிரி அந்த விஷயத்தை கன்சல்ட் பண்ணிங்க. இன்றைக்கி டெத் ஓவர் அசீப் சிங் அண்டு இன்றைக்கி வந்து ரெண்டு பேர் தான் ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் கெஸ் பண்ணுறேன். அசீப் சிங்கும் நாதன் எல்லி சிங்கும் டெத்தில் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அசீப் சிங்கோட ரெக்கார்டு வந்து இந்த யூனிட்ஸுக்கு எதிராக சூப்பர் பாவே இருந்திருக்கு. நீ கேப்டன் விஷயம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 19th ஓவர் வந்து கெச்சி ப்ரார் வீசர், அந்த விஷயத்தையும் மைண்டில் வச்சுங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க தான் டெத் ஓவர் பவுலர். ஸோ இவங்களில் நம்ம கேப்டன் விசி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அசீப் சிங்கு, நாதன் எல்லிஸு, ஜகலு இந்த மாதிரி ட்ரை பண்ணி ப்ரார் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்களில் ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ரிஸ்கி சாய்ஸில் பவுலர்ஸில் ட்ரை பண்ணுறதுனா. ஸோ ஓகே, இப்போ டாப் பேட்ஸ்மேனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 4 பேட்ஸ்மேன் வந்து நல்ல வெரி குட் பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறதுனால டாப்பில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 4 மேக்ஸிமம் டாப் 3க்குலேயே ஹையஸ்ட்டு எனி ஒன் பேட்ஸ்மேன் டுடே செஞ்சுரி அடிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது ஒரு 80+ கூட ஸ்கோர் பண்ணுறதுக்கான அதிகமான சான்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இப்போ டாப் ராஜஸ்தான் ராயல்ஸில் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது ஜெய்ஸ்வால் அண்டு பட்லர். இவங்க இப்போ பட்லரோட இப்போ ஜெய்ஸ்வாலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் வந்து கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஜெய்ஸ்வாலில் அதிகமான பேர் கேப்டன், 41%. அப்போ நம்ம திரும்ப அகைன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான், அதிகமான பேர் கேப்டனாக ஒரு பிளேயரை வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து ட்ரீம் லெவனில் ஒர்க் அவுட் ஆகுமானா வெரி வெரி ரேர் தான். இப்போ எத்தனை பெர்சன்டேஜ், ஒரு 5 அது ரொம்ப ரொம்ப கம்மி தான். 5% தான் அந்த மாதிரி கிளிக் ஆகிருக்கு நம்ம பார்த்துருக்கோம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அப்புறம் விசியாக வேணால் சம்டைம் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து அப்போ ஜெய்ஸ்வால விசியை நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணுற உங்களுடைய சாய்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஃபேக்ட்ஸு அதை சொல்கிறேன் நான் வந்து அதிகமான பெர்சன்டேஜ். இப்போ நம்ம லாஸ்ட் மேட்ச் கூட சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக 2 பிளேசஸை வந்து ஒரு பிளேயராக வேணால் ட்ரை பண்ணிங்க, கேப்டன் விசி ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் வீசி ஒர்க் அவுட் ஆகலை, ஆனால் பாயிண்ட்ஸ் எடுத்து ஓரளவு டீசெண்டாக பேட்டிங் பண்ணியிருந்தேன், நல்லா ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர். அது மாதிரி ஜெய்ஸ்வாலையும் ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கேப்டன் விசி ட்ரை பண்ணாமல் சப்போஸ் ட்ரை பண்ணுறதா விசி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ இங்கே வந்து பெஸ்ட்டாக நம்ம கேப்டன் விசி வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனில் சஞ்சு சாம்சன் அண்ட் பட்லர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சஞ்சு சாம்சன் ரெக்கார்டு வந்து கிரேட்டாக இருக்குது, அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. சப்போஸ் பட்லர் நீங்கள் இப்போதைக்கு ரெண்டு மேட்ச் தான் அந்த பெரிய இன்னிங்ஸ் ஆடியிருக்காரு, ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடவே இல்லை. ஸோ சப்போஸ் நீங்கள் ரிஸ்க் எடுக்கினா கூட பட்லரோட ட்ராப் பண்ணி சஞ்சு சாம்சனை போட்டு சஞ்சு சாம்சன் கேப்டன் கூட ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் பட்லரையும் கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஜியர் தவான் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். டைலோட பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச் நல்லா இருந்துச்சு, ஆனால் ட்ரெண்ட் போல்ட் வந்தால் ஓரளவு சப்போஸ் இனிஷியல் அவுட்டாக கூட பாசிபிலிட்டி இருக்கலாம்.
நல்லா பேட்டிங் பண்ணலாம். பீசிங்கை பொறுத்தவரை நல்லா பேட்டிங் பண்ணி லாஸ்ட் மேட்ச் சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கூட ஆடிருந்தார், நல்ல இன்னிங்ஸ் ஆடிருந்தார். ஸோ அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க, அகைன் நல்லா பேட்டிங் ட்ராக்கு. ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், டைட் அண்டு பீசிங் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, அதே லிவிங்ஸ்டனுடைய பேட்டிங் லாஸ்ட் மேட்ச்சுமே சூப்பரான இருந்துச்சு. ஸோ இவங்கெல்லாம் கேப்டன் விசியில் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனில் இருக்கிறதுனால இவங்களெல்லாம் கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஜோரோ டூட சம்டைம் விசி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவங்கெல்லாம். ஸோ ஓகே, இதிலேருந்து ஒரு பெஸ்ட்டாக சொல்லுங்கள் அப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நான் சஞ்சு சாம்சன், பட்லர் அண்டு சஞ்சு சாம்சன், இங்கே வந்து பீசிங்கு அல்லது டைடு. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க நாலு பேருக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூணு பேருக்குல ட்ரை பண்ணுறது அப்படின்னா சிகர் தவான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேஸ் வேலை பொறுத்தவரை நீங்கள் ட்ரை பண்ணுறது உங்களுடைய விருப்பம், நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஓகே, ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ பெஸ்ட்டு கேப்டன்சி அதிகமான பேர் கேப்டன் ஆரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21% வரை சூஸ் பண்ணியிருக்காங்க, 41% வரை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிகர் தவானை ஒரு டீசெண்டாக ஒரு 10-11% வரை சூஸ் பண்ணி பாருங்க. லிவிங்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19% விசி வரை ட்ரை பண்ணியிருக்காங்க, 9% வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாகவே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ இதில் கேப்டன் பெஸ்ட்டு கேப்டன் அப்படின்னா டெஃபினட்டாக நான் வந்து பட்லர் ரெண்டு லிவிங்ஸ்டன் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் எஸ்எல் கூட அந்த மாதிரி ட்ரை பண்ணி, லிவிங்ஸ்டன் கூட நீங்கள் தரமாக, நீங்கள் பட்லர் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் லிவிங்ஸ்டன் கூட கேப்டன் எடுத்துகிட்டு விசி கூட பட்லர் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எஸ்எல் கூட அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்ப ஒரு பையன், ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார் ஜிகர் தவான், சம்டைம் கிரேட் இன்னிங்ஸ்லாம் ஆடக்கூடிய பிளேயர். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க தேவைன்னா ஜிகர் தவானை கேப்டனாக சூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு வெரி குட் பேட்டிங் ட்ராக். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். ஸோ ஓகே, இப்போ லீஸ்ட் பிக்கில் கேப்டன் ரெஸ்கே யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம், அதிகமான பேர் கேப்டனாக ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னு பார்த்தா சஞ்சு சாம்சனுடைய ரெக்கார்டு பெஸ்ட்டாக இருக்குது, பி சிங்கனுடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது, டைடோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்குது. ஸோ இவங்களில் கேப்டன் விசி பேட்ஸ்மேனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் லீஸ்ட் பிக்கில். பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 16-18 ஓவர் வீசுறதுனால ஜெகலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அசீப் சிங்குடைய ரெக்கார்ட்ஸ் இந்த டீம்ஸுக்கு எதிராக சூப்பராக இருக்குது. நாதன் எல்லிஸ் இந்த மாதிரி வெரி குட் பேட்டிங் ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் 5 விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நான் ஒரு ஜிஎல் டீம் மட்டும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். எஸ்எல் டீம் வந்து நான் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துறேன், ஸோ அதை பார்த்துங்க. ஸோ பட்லர் அண்டு ட்ரெண்ட் போல்ட் இன்றைக்கி உள்ளே வருவான்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். ஸோ அந்த அடிப்படையில் ட்ரெண்ட் போல்ட்டை நான் வந்து விசியாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிஎல் டீமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை ஒரு மாடல் டீமாக யூஸ் பண்ணி ட்ரெண்ட் போல்ட்டை ஏன் நான் விசியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்தியன் பேட்ஸ்மேன் டாப்பில் இருக்கக்கூடிய பிசிங்கு அண்டு டைடு ரெண்டு பேருமே பிக் பண்ணல, அவருடைய விக்கெட் எடுப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம இந்த மாதிரி கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் மாற்றி யோசிக்கலாம். பிசிங்குடைய பெர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கூட டாப்பில் வரக்கூடிய பேட்ஸ்மேன் வந்து அதிகமான பேட்ஸ்மேன் கூட இன்றைக்கி எடுத்துகிட்டு போகலாம். ஜிஎலுக்கான ஒரு பெஸ்ட் ட்ரிக் இன்றைக்கி தான், நீங்கள் அதிகமான பேட்ஸ்மேனை ட்ரை பண்ணலாம், வெரி குட் பேட்டிங் ட்ராக். ஸோ அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. இதை ஒரு மாடல் டீமாக யூஸ் பண்ணிக்கி, நம்ம சொன்ன ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வேரியஸ் டீமை கிரியேட் பண்ணி போய் பாருங்கள். ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரேம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா ரிமைனிங் மேச்சஸ் கம்மி தான், ஒரு 9 மேச்சஸ் தான் இருக்குது. நம்ம ப்ரேமில் ஜாயின் பண்ணிக்கி, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம், லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.